மாவட்டத்தில் கடந்த 70 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளும் வீடு கட்ட அனுமதியும் வழங்காததால் கிராம மக்கள் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக கூறி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்தில் உள்ளது வெள்ளை மணல் மீனவர் கிராமம். இங்கு 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 70 ஆண்டுகளாக குடிநீர் வசதி, சாலை வசதி போன்ற அடிப்படைகள் இன்றி தவித்து வருகின்றனர். மேலும் இவர்கள் வீடுகள் கட்டிக்கொள்ள அரசு அனுமதி வழங்குவதில்லை, ஏனெனில் இவர்கள் வசிக்கும் பகுதி வனத்துறைக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இதனால் கடந்த 70 வருடங்களாக நிரந்தர வீடுகள் கட்டிக்கொள்ள முடியாமல் இவர்கள் இருந்து வருகிறார்கள். பலமுறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் வனத்துறையில் இருந்து அனுமதி வரவில்லை என காலம் கடத்தி வருகின்றனர். இதனால் இக்கிராமவாசிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகா பாரதியிடம் தங்கள் கிராமத்துக்கு இதுவரை அடிப்படை வசதிகள் செய்து தராததை முன்னிட்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக மனு கொடுத்தனர். கொள்ளிடம் ஒன்றியம் அலக்குடி ஊராட்சி வெள்ளைமல் கிராமத்திலிருந்து இன்னைக்கு மனு கொடுக்கறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு மயிலாடுதுறை ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். 70 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து இந்த வெள்ளைமல் கிராமத்தில் குடியிருந்துட்டு வரோம். நாங்கள் வந்து மீனவர்கள். எங்களுக்கு இன்னும் வந்து அரசால் எந்த ஒரு நல்ல ஒரு அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டங்களாக இருக்க ஆகட்டும், ஒரு நடைமுறைக்கு வர வேண்டிய அத்தியாவசிய தேவைக்கான ரோடு வசதி எந்த ஒரு திட்டமும் எங்கள் கிராமத்துக்கு வந்து கிடைக்க மாட்டிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டாக்கா வனத்துறை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறதுனால எங்கள் கிராமத்துக்கு எந்த ஒரு நல்ல செய்தியும் வரமாட்டிருக்கு. எந்த வீடு கட்டுறதுன்றாக்கா ஆற்று தண்ணியை வந்து வெள்ள நீர் அடிச்சுட்டு வந்து வீடு வந்து குடியிருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பக்கத்தில் ஊருக்கு அருகாமையில் வந்து நாங்கள் வீடு கட்ட சென்றால் வனத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து இங்கே குடியிருக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை தடுக்கிறாங்க. நாங்கள் மீனவர்களாகிய நாங்கள் வந்து வேறு இடம் சென்று எங்களால் பொழப்பு நடத்த முடியாது. நாங்கள் வந்து கடல் சார்ந்து ஆறு சார்ந்த இடங்கிறதுனால நாங்கள் அது பக்கத்தில் தான் நாங்கள் வாழ முடியும். எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. எப்போ நாங்கள் ஆண்டு காலமாகவும் வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அரசு அதிகாரிகள் வராங்க, தேர்தல் நேரத்தில் வராங்க, வந்து நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்கிறாங்க. ஆணையை கட்டுறோம், பூனையை கட்டுறேன், சேனையை கட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சேவையும் எங்கள் கிராமத்துக்கு வந்து நடைபெற்ற மாரி இல்லை. எங்கள் கிராமமே அத்திப்பட்டி கிராமம் மாரி, ஒரு சிட்டிசன் படத்தில் வர மாரி எங்கள் கிராமமே இது வரைக்கும் இந்த இந்திய வரைபடத்தில் மறைச்சி வச்சுருக்க மாரி தான் இருக்காங்க. ஆன்லைனில் தட்டினாலும் எங்கள் கிராமம் வந்து இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த வனத்துறையால் வந்து தான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு பண்ணுறாங்க. வாழ்வாரதமே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குது. அடிப்படை வசதி வந்து எதுவுமே இல்லை, ரோடு இல்லை, ரோடு மெயினாக ரோடு வந்து எதுக்கு நான் எந்த வசதி இல்லைன்னு சொல்கிறேன்னாக்கா எல்லா வசதியும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது பால்வாடி இருக்குது, அங்கன்வாடி பள்ளிக்கூடம் இருக்குது, ஆனால் ரோடு வசதி மட்டும் இல்லை. அதே இதுக்கு முன்னாடி வந்து குடியிருப்பு தண்ணியும் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் அன்றாடம் பிடிச்சி வர மீன் அதை நகரத்துக்கு சென்று அதை வியாபாரம் பண்ண முடியலை. அதனால் ரொம்பவும் பாதிக்கிடுது. அதுமாரி கர்ப்பிணி பெண்கள் வந்து பிரசவ காலங்களில் அவசர ஆத்திரத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு போகணுன்னாலும் முடியலை. காலங்காலமாக நாங்கள் இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் எப்போ கேட்டாலும் செஞ்சு தரோம், வனத்துறையிலேருந்து எந்த ஒரு ஒப்புதலும் இன்னும் வழங்கலை. செஞ்சு தரோம்னு ஆண்டாண்டு காலமாக இதை தான் சொல்லிட்டு இருக்காங்களோ வந்து இப்போ நாங்கள் இப்போ கடைசி முடிவாக வந்து இப்போ தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். வர பாராளுமன்ற தேர்தலை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லைனாக்கா அடுத்து என் பேர் சேகர். சுமாராக 100 மேற்பட்ட குடும்பம் இருக்குது.